இல்லை நல்லாயிருக்கு. ஒன் டைம் பார்க்க அதான் ரைட்டரோட ஃபீலிங்ஸ் தான் சொல்ல வராங்க. பட் ஆனால் நல்லா சொல்லியிருக்காங்க, இது நல்லாவே இருக்குது. ஒரு டிஃப்ரென்ஸ் ஓரி ரொம்பவே நல்லா இருந்துச்சு பார்த்ததுல. ரொம்ப ஹாப்பி. நல்லா தான் ப்ரோ போச்சு. அதான் மற்றபடி எல்லா கான்செப்ட் ஒரே கான்செப்ட் தான், போலீஸ் இதை பற்றி தான். ஸ்லோவாக தான் ப்ரோ போகுது. பார்க்கலாம் ப்ரோ, தாராளமாக பார்க்கலாம். ரொம்ப டீப்பாக இருக்குது, ரொம்பவே அழுத்தமான காட்சி அமைப்பு. இது தொடர்ந்து ஜெய்பீமுக்கு அப்புறம் இந்த படம் வந்தது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குது, நல்லா விசாரணை மாதிரி ஒரு கான்செப்ட் தான். சமுத்திரக்கனி படம்ன்றதை விட நீளம் படம் சொல்லலாம். ஸோ அது மாதிரியான வெயிட்டான கண்டென்ட்டு. ஸோ நல்ல படம், எல்லோரும் பார்க்க வேண்டிய படம் தான். ஆக்டிங் வைஸ் எல்லாருமே வேறு லெவல். ஆக்டிங் தான் படத்தில் ஃபஸ்ட்டு பிளேஸு, ஆக்டிங்கு செகண்ட் பிளேஸு, மியூசிக்கு இது ரெண்டும் சொல்லுவேன். ஓவரால் நல்ல படம் தான், 3.5 கொடுக்கலாம். ரொம்ப நல்லாவே இருக்குது, குறைன்னு சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு எப்படி இயங்குது அப்படிங்கிறத பற்றி நிறையா படம் வந்திருக்கு. அதில் இது கொஞ்சம் வித்தியாசமான, நல்லா எடுத்திருக்காங்க, உண்மையை தான் காட்டியிருக்காங்க. போலீஸ் டிபார்ட்மெண்ட் அப்படி தான் இயங்குதுங்கிறத உண்மையாக தான் காட்டியிருக்காங்க. படம் நல்லா இருந்துச்சு சார். கிளைமேக்ஸ் மட்டும் எனக்கு நல்லா இருந்துச்சு, பிடிச்சிருந்தது. கிளைமேக்ஸ் மட்டும் கொஞ்சம் மாறி இருந்திருக்கலாம், கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருந்துச்சு. ஃபுல் அண்ட் ஃபுல் இல்லை, ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த டிபார்ட்மெண்ட் ஓரியன்டாக என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பரவாயில்ல, பார்க்கலாம், நல்லா தான் இருக்கு. ஆ, அவரோட ஆக்டிங் சூப்பர். படம் வந்து வழக்கமாக விசாரணை, ஜெய்பீம் அந்த வரிசையில் இது வந்து தமிழ் சினிமாவில் ஒரு மிக முக்கியமான படமாக வந்திருக்கு. வழக்கமாக போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே ஒரு சில சிக்கல் இருக்குது இல்லைங்களா. அந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே எப்படி வந்து ஹையர் அஃபீஷியல்ஸ் வந்து பாட்டம் அஃபீஷியல்ஸை ட்ரீட் பண்ணுறாங்க, அவங்க அதனோடாக எப்படி வந்து அந்த ப்ரெஷர் எப்படி மக்கள்கிட்ட போய் சேருது, ஒரு கேஸை முடிக்கிறதுக்காக எப்படி போய் கேஸை உருவாக்குறாங்க. இதில் வந்து ஒரு ரொம்ப லெஜிட்டிமேட்டாக படிக்க ஒரு பின்தங்கிய சமூகத்திலேருந்து வந்து படிக்கக்கூடிய ஒரு பையன், ஒரு டாக்டரேட் படிக்கணும் ஆசையோடு வரக்கூடிய ஒரு பையன் எப்படி இது மாதிரியான ஒரு பொய் வழக்கில் சிக்கி தன்னுடைய வாழ்க்கையை வந்து இழக்கிறாரு அப்படிங்கிறது தான் மையமாக இருக்குது. ரொம்ப நல்ல படம், மக்கள்கிட்ட ரொம்ப வரவேற்பட்டிருக்கு. படம் அருமையான படம்னு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை பற்றி டீட்டெயிலாக பேசியிருக்கிறாங்க. அதுவும் இல்லாமல் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு யூனியன் வேணும், நம்ம கூட சகஜமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்கிறாங்க. போலீஸ்லாம் யார் ரஃபாக இருக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி அவங்களோட இதை பேசியிருக்கிறாங்க. போலீஸ் துறையில் இருக்கிற அத்துமீறல்கள், அவங்களுக்குள்ளே இருக்கிற பிரச்சனை, ஒரு அப்பாவிகளை எப்படி குற்றவாளியாக மாற்றுறாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம், வேற லெவலில் நடிச்சிருக்காரு, சான்ஸே இல்லை. படம் சூப்பர், ஓவராலாக பார்க்கலாம், ஒன் டைம் டூ டைம்ஸ் கூட பார்க்கலாம். ஒரு லேடி போலீஸோட இது சொன்னாங்க, அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவங்களோட ஒரு பவர் மாதிரி இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு படம். கிளைமேக்ஸ் செகண்ட் ஹாஃபில் சொல்கிற கண்டென்ட் தான் கேஸ்டிசம்லாம் கொஞ்சம் மென்ஷன் ஆகிருக்கும். பட் மற்றபடி கேஸ்டிசம்ன்றது அவ்வளோ காட்டியிருக்க மாட்டாங்க. பட் ஆனால் வெயிட்டான கண்டென்ட் பார்க்க வேண்டிய படம். ஃபெமினிசம்னு கூட சொல்ல முடியாது, அது ஒரு கேஸ்டிசம் பற்றின ஒரு விஷயம் தான். லைக் ஃபெமினிசமும் இருக்கும், கேஸ்டிசமும் இருக்கும், ரெண்டுத்தையும் அழுத்தி சொல்கிற மாதிரி இருக்கும். மக்கள் வந்து அதாவது மக்களுக்குங்கிறத விட அவங்க உண்மையிலே போலீஸுக்கு ஒரு நல்ல மெசேஜ் சொல்லியிருக்காங்க. போலீஸ்காரங்க எப்படி வேலை செய்யணும், அவங்க வந்து மக்களை எப்படி புரிஞ்சிக்கணுங்கிற ஒரு மெசேஜ் சொல்லியிருக்காங்க. போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு பொதுவாக வந்து மக்களோட தொடர்பில் இருக்கவங்க அவங்க தான். அந்த டிபார்ட்மெண்ட்டு மக்களுக்கு இடையிலான உறவு எப்படி இயங்குது அப்படிங்கிற சிக்கலை வந்து சொல்லியிருக்காங்க. நல்லாயிருக்கும், நல்லாயிருக்கு. கிளைமேக்ஸ் மட்டும் கொஞ்சம் மாறி இருக்கலாம், மற்றபடி படம் ஓகே. ஃபஸ்ட் சீன்லேருந்து பார்க்கும்போது அந்த ஒரு இல்லை, ஃபஸ்ட்லேருந்து பார்க்கும்போது என்ன தான் நடக்குது, எதனால் பிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்குற மாதிரி இருந்தது. கடைசியில் எல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறமா அவனை கொஞ்சம் தப்பிச்சு போயிருந்தா நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. மற்றபடி படம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான கண்டென்ட்டு, பட் ஆனால் ட்ராமாட்டிக்காக எடுத்து வச்சுருக்காங்க. லைக் ட்ராமா மாதிரி ஸ்லோவாக தான் போச்சு, ஒரு டியூரேஷன் அதிகன்றதுனால கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி இருந்துச்சு. பட் கண்டென்ட் வெயிட்டு ஆமாம், அது ஒரு லேடி போலீஸு வந்து ஒரு போலீஸை போலீஸுக்குள்ளே அதிகாரத்தில் இருக்கிற ஒரு பெரிய ஆஃபீஸர் வந்து அவர் வந்து ஒரு ஜாதியவாதியாக இருந்தாருன்னா அவரால் பாதிக்கப்படக்கூடிய கீழே இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட ஒரு சமூகத்தை சேர்ந்த ஒரு காவலர் வந்து எப்படி பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறத காட்டுறாங்க. இது எல்லாமே இயல்பாக நடக்கக்கூடியது தான். பொதுவாக போலீஸுக்கு சங்கம் தேவை அப்படிங்கிற டிமாண்ட் ரொம்ப நல்லா இருக்குல்ல, அந்த டிமாண்டை மையப்படுத்தி தான் இந்த படம் வந்திருக்கு. நல்ல மியூசிக், ரொம்ப அருமையான மியூசிக் பண்ணியிருக்காங்க. ஸ்க்ரீன் ப்ளே ரொம்ப அற்புதமாக இருக்குது. நீளம் ப்ரொடக்ஷன்ஸுக்கு ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப். அதே சமயத்தில் டைரக்டர் நான் ஃபஸ்ட் படம் நினைக்கிறேன், ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காரு டைரக்டர். சமுத்திரக்கனி ஆக்டிங் சொல்ல வேண்டியதில்லை, எப்பவும் போல் சூப்பராக பண்ணியிருக்காரு. அது ஹரி அழுத்தமான கேரக்டரில் நடிச்சிருக்காரு, அவரெல்லாம் உண்மையிலே ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டர் நடிச்சிருக்காரு. அந்த படம் பார்க்கும்போது நாம் இது மாதிரி ஒரு சூழலில் மாட்டிக்கிட்டால் நமக்கு என்ன ஆகும் அப்படிங்கிற ஒரு பயத்தை ஏற்படுத்தியிருக்கு. ரொம்ப அருமையான படம், ரொம்ப அருமையான படம். மக்கள் எல்லாம் கண்டிப்பாக வந்து பார்க்கணும் அந்த படத்தை. அருமையாக எல்லா படங்களும் நடிக்கிற மாதிரி அந்த படத்துலையும் அருமையாக நடிச்சிருக்காரு. இந்த படத்துலயும் டயலாக்லாம் முக்கியமான டயலாக்லாம் இருக்கு. ஓவரால் ஒரு நல்ல படம், அருமையான படம்.